வணக்கம். நியூஸ் அட் 9 செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீதான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த மனித உரிமைகள் பேரவைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இலங்கை அரசாங்கம் நிராகரித்தது. மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதை ஏற்க முடியாது என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. வடமராட்சி கிழக்கு கடப்பரப்பில் மீட்கப்பட்ட அகதிகள் சிலர் தெல்லிப்பிள்ளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதி. தந்தை செல்வா தமிழ் தேசியத்தின் தந்தை என தமிழ விடுதலை புலிகளும் அங்கீகாரம் வழங்கியதாக சிறிதரன் எம்பி புகழாரம். தொடர்பான பிரதான செய்திகள். அனுசரணை வழங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51-1 தீர்மானத்துக்கு அமைய இலங்கை மீதான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை ஒதுக்கிய நிதியை இலங்கை நிராகரித்துள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக மனித உரிமைகள் பேரவையினால் கடந்த அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 51-1 என்ற தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையினால் 1.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதை இலங்கை நிராகரித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாட்டினால் நிராகரிக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் 2023 வரையறுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுவதை அங்கீகரிக்க முடியாது என நிர்வாகம் மற்றும் வரவு செலவு திட்ட விடயங்களுக்கு பொறுப்பான ஐநா பொது சபையின் 5வது குழுவில் இந்த வாரம் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற இலங்கை பிரதிநிதி தெரிவித்துள்ளார். மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் அதிகரிப்பிற்கு நாம் முழுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். காரணம், இந்த மின்கட்டண அதிகரிப்பை ஈடு செய்ய முடியாத நிலையே சமூகத்தில் காணப்படுகின்றது. இந்நிலையில் மீண்டும் ஜனவரி மாதத்தில் மின்கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு மின்கட்டணம் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நாட்டு மக்களுக்கு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதே போன்று நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடியில் உள்ளனர். மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொடுக்க முடியாத, 3 வேளை உணவை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையிலேயே நாட்டு மக்கள் வசித்து வருகின்றனர். இத்தகைய நிலையில் மக்களை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவது பிழையான விடயமாகும். அரசாங்கத்தின் பிழையான செயற்பாடுகளின் காரணமாக மின்சார உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளது. அதனை ஈடு செய்ய மக்களை நெருக்கடிக்கு தள்ள முற்பட்டால் நாட்டு மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரளும் காலம் தொலைவில் இல்லை என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடப்பரப்பில் மீட்கப்பட்ட அகதிகள் சிலர் தெல்லிப்பிள்ளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மரதங்கேணி கட்டைக்காடு பகுதியில் வெளிநாட்டு பயணிகளுடன் தத்தளித்த படகு இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு காங்கிசந்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டது. படகில் இருந்தவர்களை தரையிறக்கிய கடற்படையினர் மருத்துவ பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். மருத்துவ பரிசோதனையில் காயங்களுடன் இனங்காணப்பட்ட சிலர் ஆம்புலன்ஸ் ஊடாக தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட அகதிகளிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது பங்களாதேஷில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு தப்பி சென்றபோது தமது மீன்பிடி படகு நடுக்கடலில் இயந்திர கோளாறு காரணமாக மிதக்க தொடங்கியதாக கூறிய அவர்கள் ஐக்கிய நாடுகள் வழங்கிய அகதிகளுக்கான அடையாள அட்டையை வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்படையினர், தெல்லிப்பிள்ளை பிரதேசாளர் காரியாலயம், போலீசார் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகவரகத்தின் அதிகாரிகள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட அகதிகளை முகாமில் தங்க வைப்பது குறித்து கலந்துரையாடல்களை இன்று மேற்கொண்டனர். இதன்போது நீர்கொழும்பில் உள்ள அகதிகள் முகாமிற்கு இவர்களை மாற்றுவது தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் ஸ்தாபகரான தந்தை செல்வாவை தமிழ விடுதலை புலிகள் தமிழினத்தின் தேசிய தந்தையாக அங்கீகரித்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
சமஷ்டி முறையிலான ஆட்சி முறைமை இலங்கையில் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் பாதிக்காது நாட்டை சரியான வழியில் நகர்த்தும் என கூறிய தந்தை செல்வாவை தமிழின தேசிய தந்தையாக தமிழீழ விடுதலை புலிகளும் அங்கீகரித்தனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கை தமிழ்ச கட்சியின் பலவிழா தொடக்க நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்ற போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையிலே ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படுகிற பொழுது இலங்கை என்கிற ஒரு நாட்டை சரியான பாதையிலே கொண்டு செல்லும். நீங்கள் வளரக்கூடிய ஒரு வல்லமை உள்ள நாடாக நீங்கள் மாறுவீர்கள். அதனால் தான் இது சிங்கள மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு தீர்வாக சமஷ்டி அமையும் என்று தன்னுடைய வார்த்தைகளை உதித்து முதன் முதல் இந்த மண்ணிலே ஒரு சமஷ்டிக்கான கால்கோளிட்டு வரலாற்று பாதையை தொடக்கி வைத்தனால்தான் தமிழ் தேசியம் என்கிற ஒரு அடிப்படையை அவர் குறிப்பிட்டதனால்தான் அவரை தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழத்தின் தேசிய தந்தையாக அங்கீகாரம் வழங்கியிருந்தார். தந்தை செல்வாவின் வழியிலே வந்த இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய 75வது ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது அந்த பவள விழாவுக்கான ஆரம்ப நிகழ்வாக ஒரு தொடக்கத்தை ஆரம்ப புள்ளியை நாங்கள் எந்த மண்ணில் அவலங்கள் அதிகமாக நடந்ததோ எந்த மண்ணில் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை நடந்ததோ எந்த மண்ணில் உலகத்தின் பார்வைகள் தித்திக்கப்பட்டதோ எந்த மண்ணிலே நாங்கள் எங்களுடைய பேரங்களை பேசினோமோ எந்த மண்ணிலே இருந்து உலகத்துக்கு செய்திகளை சொன்னோமோ எந்த மண்ணிலே இருந்து நாங்கள் எங்கள் வீரத்தின் நாளங்களை நிமித்தினோமோ அந்த மண்ணிலே இருந்து இந்த பவள விழாவுக்கான தொடக்கத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதுதான் அதற்கான அடிப்படை காரணம். தமிழ் தேசிய பயணத்திலே இன்று நாங்கள் ஒரு சவால் மிகுந்த இடத்திலே இருக்கிறோம். இலங்கையினுடைய பொருளாதாரம் எக்கனாமிக் கிரைசிஸ் என்கிற சொல்லுக்குள்ளே அடங்கி போய் தன்னுடைய உயிரை சேடமெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறோம். தேவைப்படுகிற இந்த காலகட்டத்தில் சிலர் 13 என்கிறார்கள், சிலர் 13க்கு மேலே என்கிறார்கள், சிலர் சமஷ்டி என்கிறார்கள், சிலர் இல்லை அது இதில்லை என்கிறார்கள். அனுசரணை விளங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. தொடர்வன பிராந்திய செய்திகள். யாழ் மறைமாவட்ட ஆயரை வெளிநாடுகளுக்கான புதிய தூதுவர்கள் சந்தித்தனர். யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிநாடுகளுக்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தூதுவர்கள் அடங்கிய குழு இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. பிரான்ஸ், பஹ்ரைன், வியட்நாம், ஜெர்மனி, லெபனான், இஸ்ரேல், எதியோப்பியா, பிலிப்பைன்ஸ், ஜோர்தான், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்கள் அடங்கிய குழு வடக்கு மாநிலத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே யாழ் மறைமாவட்ட ஆயரையும் சந்தித்தனர். வெளிவார அமைச்சின் மூத்த அதிகாரிகளும் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். திருவம்பாவையை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலிப்பிடத்தால் சைவ சமய கலாச்சார போட்டிகள் நடத்தப்பட்டன. திருவம்பாவையை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலிப்பிட மாணவர் ஒன்றியத்தால் அனைத்து பிட மாணவர்களையும் ஒருங்கிணைத்து சைவ சமய கலாச்சாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் போட்டிகள் இன்று நடத்தப்பட்டன. 2020 ஆண்டு முதல் யாழ் பல்கலைக்கழக கலிப்பிட மாணவர்கள் திருவம்பாவை நாட்களில் அதிகாலை வேளை பல்கலைக்கழக வளாகங்களை அண்டியுள்ள பகுதிகளில் திருவம்பாவை மற்றும் திருவாசகம் மோதும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் நிலையிலேயே இவ்வருடம் சைவ சமய கலாச்சார போட்டிகளும் நடத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் காரநகர் இளத்து சிதம்பர திருவம்பாவை உற்சவத்தை நடத்த கோரி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காரநகர் இளத்து சிதம்பர திருவம்பாவை உற்சவத்தினை வளமைக்குள் சிறப்பாக நடத்த கோரி காரநகரில் இன்றைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் நிறைவில் ஆலய ஆதீன கர்த்தாவிடம் மகஜரை கையளிப்பதற்கு அவரை அழைத்த வேளை அவர் அங்கு இல்லை என அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அங்கு முரண்பாடு தோன்றியது. பின்னர் மகஜர் ஆலய வாயிலில் வைக்கப்பட்டது. காரநகர் சிவன் கோவில் திருவம்பாவை உற்சவத்தினை நடாத்தாமல் இருப்பதற்காக ஆலயத்தினை பாலஸ்தாபனம் செய்ய நிர்வாகத்தினர் முயற்சி எடுத்தனர். இதனை எதிர்த்து திருவிழா உபயக்காரர்களினால் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. பாலஸ்தாபனம் செய்ய நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவினை வழங்கிய போதும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு முன்னர் பாலஸ்தானம் செய்யப்பட்டது.
நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து திருவம்பாவை உற்சவம் நடைபெறும் என்ற அடிப்படையில் ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் திருவம்பாவை உற்சவத்தினை கொரோனா காலப்போதில் நடாத்தியது போல அதிகாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் நிறைவு செய்ய முயற்சிகள் எடுக்கப்படுவதாக பக்தர்கள் விசனம் வெளியிட்டனர். ஆலய நிர்வாகத்தினரின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இன்று போராட்டம் நடாத்தப்பட்டது. புதிய வீதி கார்நகரில் இருந்து ஆரம்பமான குறித்த போராட்டமானது பேரணியாக சென்று ஈழத்து சிதம்பரத்திற்கு முன்னால் நிறைவேற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நந்தி கொடிகளையும் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் பானின் விலையில் மாற்றம் ஏற்படாது என யாழ் மாவட்ட கூட்டுறவு எதிர்ப்பக உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 450 கிராம் பான் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்படும் என அகில இலங்கை எதிர்ப்பக உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் யாழ் மாவட்டத்தில் பானின் விற்பனை விலையில் மாற்றம் ஏற்படாது என யாழ் மாவட்ட கூட்டுறவு எதிர்ப்பக உற்பத்தியாளர் சங்கத் தலைவர் கானா குணரட்னம் தெரிவித்தார். கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பானின் விற்பனை விலை 250 ரூபாய் வரை காணப்படுகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் தற்போது 200 ரூபாவிற்கே பான் விற்பனை செய்யப்படுகிறது. ஆகவே தற்போதைய விலையிலிருந்து 10 ரூபாயை குறைப்பது சாத்தியமற்றது என்பதை நுகர்வோர் புரிந்து கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட கூட்டுறவு எதிர்ப்பக உற்பத்தியாளர் சங்கத் தலைவர் கோரியுள்ளார். பவுனியாவில் கைக்குண் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பவுனியா மாமடு மலையார் பருத்திக்குளம் பகுதியில் தனியார் காணியினை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. கைக்குண்டை மீட்ட மாமடு போலீசார் கைக்குண்டை செல்லக்க செய்ததோடு மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சை இன்று நடைபெற்றது. 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் பரீட்சை இன்று நடைபெற்றது. இம்முறை நாடளாவிய ரீதியில் 334,698 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இதற்காக 2,894 பரீட்சை மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இம்முறை பரீட்சைக்கான அனுமதி அட்டை வழங்கப்படவில்லை. அனுமதி அட்டையில் மாணவர்களிடம் கையெழுத்து பெறும் நேரத்தை மீதப்படுத்துவதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கு பதிலாக பரீட்சை ஆரம்பமாவதற்கு முன்னர் வருகை பதிவு ஆவணம் ஒன்றில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. புலமைப்பரிசில் பரீட்சை இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் பகுதி 2 வினாத்தாள் முதலில் வழங்கப்பட்டது. கடந்த பரீட்சையின் போது நேரம் தொடர்பில் பரீட்சை தினக்களத்துக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றமையால் இம்முறை பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகள் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பரீட்சை திணைக்களம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன்படி காலை 9:30 முதல் 10:45 மணி வரை 2வது வினாத்தாளுக்கு விடையளிக்க நேரம் ஒதுக்கப்பட்டது. அரை மணி நேர இடைவெளிக்கு பிறகு 11:15 மணிக்கு முதல் பகுதி வினாத்தாள் வழங்கப்பட்டு முதல் பகுதி 12:15 மணி வரை இடம்பெற்றது. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி வலயங்களிலும் இன்று காலை ஆரம்பமானது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியவாறு பாதுகாப்புடன் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களிலும் 13 இணைப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததுடன் 104 பரீட்சை நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 9,418 மாணவர்கள் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளதுடன் இதில் 4,762 ஆண் பரீட்சார்த்திகளும் 4,656 பெண் பரீட்சார்த்திகளும் அடங்குவதாக கிழக்கு மாகாண கல்வித் திணைக்களம் தெரிவித்தது. இன்று காலை ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்ட மாணவர்கள் பெற்றோர் மற்றும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று பரீட்சைக்கு தோற்றியதை காண முடிந்தது. ஆர்வத்துடன் பெற்றோர் பிள்ளைகளை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து வந்ததையும் இன்றைய தினம் காண முடிந்தது. கிளிநொச்சி உமையாள்புரம் அரசின தமிழ் கலவன் பாடசாலை மாணவன் மாகாண மட்ட அச்சுப்பதித்தல் சித்திர போட்டியில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். கிளிநொச்சி உமையாள்புரம் அரசின தமிழ் கலவன் பாடசாலை மாணவன் இவ்வருடத்திற்கான வடக்கு மாகாண அச்சுப்பதித்தல் சித்திர போட்டியில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளான். உமையாள்புரம் அரசின தமிழ் கலவன் பாடசாலையில் தரம் 3 கல்வி பயிலும் வசீகரன் சாகிதன் எனும் மாணவனே இந்த சாதனையை படைத்தவர் ஆவார். இந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் மாகாணமட்ட போட்டியொன்றில் முதலிடம் பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பமும் இதுவே முதன்முறையாகும்.
ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டை கட்சியின் கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டு கட்சியின் கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குருநாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரதே அநாகத விஸ்ராம பிரதிபத்தியை නමුත් දැන් අවුරුදු 7ක් ගත වෙලා අපි මේ ඉන්නේ 2022 පැහැදිලි විශ්‍රාම ප්‍රතිපත්තියක් වැඩ පිළිවෙලා இதுவரும் தேர்தலில் இரண்டு பிரதான முகாம்களே போட்டியிடுகின்றன. ஒரு முகாம் என்பது மத்திய வங்கியை கொள்ளையடித்து நாட்டையே வங்குரோ தாக்கிய குழுக்களால் உருவாக்கப்பட்ட புனிதமற்ற கூட்டணியாகும். மற்றியது சிறந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்பும் தூய்மையான வேலை திட்டத்துடன் உள்ள எமது குழுவே மற்றிய முகாமாகும். இலங்கையை தோல்வியடைய செய்யும் அணியா அல்லது இலங்கையை முதலிடமாக்கும் அணியா என்பதை தெரிவு செய்வது நாட்டு மக்களின் பொறுப்பாகும். நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவோம் என மொட்டு தரப்பினர் கூறுகின்றனர். நாம் மொட்டு கட்சியுடன் இணைவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தரப்பினர் கூறுகின்றனர். ஆனால் இந்த இரு தரப்பினரும் முன்பே இணைந்தது முழு நாட்டிற்குமே தெரியும். ஜனாதிபதி எப்பொழுதும் ஒரே மந்திரத்தையே உச்சரிக்கின்றார். நாளை கஷ்டம், எதிர்காலம் கஷ்டம், விற்காமல் கஷ்டம், மீள்வது கடினம். நாடாளுமன்றத்திற்கு வந்தாலும் அந்த மந்திரத்தையே திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். நாட்டு மக்களுக்காக உரையாற்றும் போதும் அதனையே சொல்கின்றார். ஊடகவியலாளர் மாநாடு நடத்தினாலும் கூட அதைத்தான் சொல்கின்றார். இந்த நாட்டின் சகல பாகங்களிலும் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தற்போதைய நாட்டின் பிரச்சினை தெரியும். நாடு இக்கட்ட நெருக்கடி நிலைமையில் உள்ளது. ஆனால் அதற்கு பதில் சொல்வதற்காகவே அரசாங்கம் என்று ஒன்று உள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டு கட்சியின் கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர்களது கூட்டணி என்பது ஒரு ஏமாற்று வித்தை என்பது மக்களுக்கு தெரியும். இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும் போது அவ்விரு தரப்பினரும் என்ன செய்கின்றார்கள் என்பதே மக்களது தற்போதைய கேள்வியாகும். විශ්‍රාම වැටුප පිළිබඳ අනාගතයේදී නිර්මාණය වෙන විශ්‍රාම ප්‍රතිපත්තිය හා සම්බන්ධව ඔබට වරප්‍රසාද ලැබෙයි කියලා ඔන්නේ ආකාරයට ராஜபக்சர்கள் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை மந்த போசன நிலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவில தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை மந்த புசனை நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெஸ்ஸி அலவத்வல தெரிவித்துள்ளார். குருநாகலையில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது எமது நாட்டின் மாணவர்களுக்கு மந்த போசனை நிலை ஏற்பட்டுள்ளது. அதுவும் 20% மாணவர்கள் ஆரோக்கியமான உணவு கிடைக்கப்பெறாமையினால் மந்த போசனை நிலையை அடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளை 25% மாணவர்கள் காலை உணவு உண்ணாது பாடசாலைக்கு வருகை தருவதாக அதிபர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் எதிர்கால சந்ததியினரை மந்த போசனை நிலைக்கு ராஜபக்ச தரப்பினர் கொண்டு சென்றனர். அதே போன்றுதான் ஓய்வூதியக்காரர்களின் நிலைமையும் காணப்படுகின்றது. தலதா கண்காட்சியை நடாத்த ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். விசட தலதா கண்காட்சியை நடத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்க தீரர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசேட கடிதம் மல்வத்து அஸ்கிரி பீடாதிபதிகள் மற்றும் தலதா மாளிகை தேவதன நிலைமை பிரதீப் நிலங்க தீரரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் கோரிக்கை தொடர்பில் எதிர்காலத்தில் உரிய தரப்பினருடன் கலந்து காணப்பட உள்ளதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 370 வகையான மருந்துகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளது. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 370 வகையான மருந்துகளை வழங்க அந்நாட்டு அரசாங்கம் இணங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சர் கே.எல். ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இந்த 370 வகையான மருந்துகளும் அடுத்த மாதம் இலங்கைக்கு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டுக்கு மிகவும் அத்தியாவசியமான 14 மருந்துகளில் 7 மருந்துகளை ஒருவருட காலத்திற்கு மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சீன அரசாங்கத்தின் மானியத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மருந்துகள் தொடர்பில் சில சிரமங்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் மருந்து பிரச்சினை இன்னும் கட்டுக்குள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தேவையான மருந்துகளின் பட்டியல் ஏற்கனவே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சொகுசு கப்பல் ஒன்று 108 சுற்றுலா பயணிகளுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அமெரிக்க சுற்றுலா பயணிகள் 108 பேருடன் ஓஷன் ஒடிசி எனப்படும் அதிசொகுசு கப்பல் ஒன்று இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்தியாவின் கொச்சின் துறைமுகத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த கப்பல் நாளை திருகோணமலை துறைமுகத்தை நோக்கி பயணிக்க உள்ளதுடன் அமெரிக்க கொடியுடன் கூடிய இந்த கப்பல் 105 மீட்டர் நீளமும் 18.5 மீட்டர் அகலமும் கொண்டமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்க்கட்டணத்தை செலுத்தாத வாடிக்கையாளர்களின் குடிநீர் விநியோகத்தை துண்டிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 60 நாட்களுக்கும் மேலாக நீர்க்கட்டணத்தை செலுத்தாத வாடிக்கையாளர்களின் குடிநீர் விநியோகத்தை அடுத்த மாதம் முதல் துண்டிக்க உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. சுமார் 8 லட்சம் பேர் 3 மாதங்கள் அல்லது அதற்கும் மேலாக நீர்க்கட்டணம் செலுத்துவது இல்லை என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் ஏகநாயக வீரசிங்க தெரிவித்துள்ளார். சிற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவினால் குறைகின்றது. நாட்டில் அனைத்து சிற்றுண்டிகளின் விலைகளும் 10 ரூபாவினால் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். சில மூலப்பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் ஏற்பட்ட சுற்றுலா பாதிப்புக்கு இழப்பீடு வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட மதிப்பீட்டு அறிக்கை அடுத்த மாதம் 15 தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் ஏற்பட்ட சுற்றுலா பாதிப்புக்கு இழப்பீடு வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு அறிக்கை அடுத்த மாதம் 15 தேதிக்கு முன்னர் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்படும் என கடல்சார் சுற்றுலா பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. உரிய நட்ட ஈட்டை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது பொருத்தமானது என கடல் சுற்றுலா பாதுகாப்பு அதிகார சபை முன்னர் அமைச்சரவைக்கு அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்விடயம் தொடர்பில் மேலும் கலந்துரையாடி எக்ஸ்பிரஸ் வேல் கப்பலால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு இழப்பீடு பெற்றுத்தருமாறு சிங்கப்பூர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு பணிபுரி விடுத்துள்ளார். இந்த நிலையில் இதுவரை சுற்றுச்சூழல் சேத மதிப்பீடு பூர்த்தி செய்யப்படவில்லை என கடல்சார் சுற்றுலா பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சுதர்சனி லகந்தபுர தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு இதுவரை பணம் செலுத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையின் 25th கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரிரா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 25th கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரிரா தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். கடற்படை தளபதியாக கடமையாற்றிய அட்மிரல் நிசாந்த உலுகிய தினம் இன்றைய தினம் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய கடற்படை தளபதிக்கான நியமனம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வனவிலங்குகள் எங்கள் நண்பன் என்னும் துணைப்பொருளில் குழந்தைகள் மற்றும் சிரேஷ்ட பிரேஜைகளுக்கு இலவச நுழைவுச்சீட்டுகளை வழங்க தகிவலை மிருக காட்சி சாலை தீர்மானித்துள்ளது. நத்தார் வார இறுதி நாட்களான டிசம்பர் 23, 24, 25 தேதிகளில் தகிவலை மிருக காட்சி சாலையை பார்வையிடுவதற்கு வருகை தரும் குழந்தைகள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வனவிலங்குகள் எங்கள் நண்பன் என்ற துணைப்பொருளின் கீழ் இலவச நுழைவுச்சீட்டுகள் வழங்கப்பட உள்ளன. டிசம்பர் 23 முதல் 25 தேதி வரை குழந்தைகளுக்கு இலவச நுழைவுச்சீட்டு வழங்கப்படும் என்றும் டிசம்பர் 24 தேதி அன்று சிரேஷ்ட பிரஜைகளுக்கு இலவச நுழைவுச்சீட்டு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு கடல் மார்க்கமாக செல்ல முற்பட்ட இவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு கடல் மார்க்கமாக செல்ல முற்பட்டதான குற்றச்சாட்டின் பேரில் 2 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவை நோக்கி கடல் மார்க்கமாக சட்டவிரோதமான முறையில் சிலர் பயணம் செய்ய தயாராக உள்ளதாக கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து
முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 22 மற்றும் 58 வயதுக்கும் இடைப்பட்ட பேசாலை வவுனியா மற்றும் திருவண்ணாமலை பிரதேசங்களைச் சேர்ந்த ஐவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்குழம்பு பொது வைத்தியசாலையின் 8வது மாடியில் இருந்து குதித்து பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த பெண் நேற்று காலை தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த பெண் சிகிச்சை பெற்று நேற்று மருத்துவமனையில் இருந்து வெளியேற இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதான வீதியில் உள்ள கையிறக்க தொலைபேசி விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ பரவலினால் வர்த்தக நிலையம் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர். காத்தாங்குடி முதலாம் குறிச்சி பிரதான வீதியில் உள்ள ரிபான் என்பவருக்கு சொந்தமான கையிறக்க தொலைபேசி விற்பனை செய்யும் மற்றும் திருத்தி கொடுக்கும் வர்த்தக நிலையமே தீ பரவலினால் முற்றாக எரிந்துள்ளது. வர்த்தக நிலையத்தின் உரிமையாளருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து உரிமையாளர் அதிகாலை வந்து பார்த்தபோது வர்த்தக நிலையம் எரிந்து கொண்டிருப்பதை கண்டுள்ளார். இதன்போது பொதுமக்கள் தீயை அணைத்துள்ளனர். வர்த்தக நிலையத்துக்குள் இருந்த 500 மேற்பட்ட கையிறக்க தொலைபேசிகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய உபகரணங்கள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும் இதனால் சுமார் 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காத்தாங்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் போதைப்பொருள் பாவனை தற்போது வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் வெளியாகியுள்ள நிலையில் போதைப்பொருளின் பிரதான இலக்காக பாடசாலை மாணவர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் விருந்துபசார வைபவங்களை நடாத்தி ஐஸ் போதைப்பொருளை பல்வேறு தரப்பினருக்கு அறிமுகப்படுத்தும் ரகசிய திட்டம் ஒன்று போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த ரகசிய வேலை திட்டத்தின் முதல் இலக்கு பாடசாலை மாணவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் பாவனை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விருந்து நிகழ்வுக்கு வருகை தரும் பாடசாலை மாணவர்களுக்கு போதைக்கு அடிமையாகியுள்ளவர்கள் சில பானங்களை வழங்கி ஐஸ் போதைப்பொருள் பாவனையை ஊக்குவிப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு சிறுவர்களை அழைத்து வரும் போது பெற்றோர் தமது பிள்ளைகள் குறித்து கவனமாக செயற்பட வேண்டும். ஒரு குழந்தை தன் பெற்றோரிடம் இருந்து தூர விலகி செல்ல முயன்றால் அல்லது கல்வி உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டாலோ தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டால் அவர்கள் போதைப்பொருளுக்கு ஆளாக இருக்க நேரிடும். இது மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டி மரணத்தை ஏற்படுத்தலாம். மாணவர்கள் வீட்டில் பணம் கேட்டால் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோர் எந்த நேரமும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் பகவந்தலாவ பகுதியில் போதைப்பொருள் பாவனை, சிறுவர் துஷ்பிரயோகம், குடும்ப வன்முறை உள்ளிட்ட விடயங்களை தடுப்பது தொடர்பான செயலமர்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த செயலமர்வில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கு பெற்றோர்கள் மற்றும் சமூகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இதனால் ஏற்படும் தீமைகள், குடும்ப வன்முறைகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டன. மேலும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு பெற்றோர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விளக்கமளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் வெளிநாடு சென்று பெண்கள் அனுபவிக்கும் பிரச்சினைகள், சவால்கள், குடும்பங்களில் ஏற்படுகின்ற நெறிப்புறல்வுகள் போன்ற விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதுடன் இதுகுறித்தும் பெண்கள் மற்றும் பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. விருடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த நிகழ்வுக்கு விருடோ நிறுவனத்தின் இணைப்பாளர்களான அமரச்செல்வம் மற்றும் கருணாகரன், பவந்தலாவ போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவின் போலீஸ் உத்தியோகர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உருகுணை பல்கலைக்கழக விரிவுரையாளர் பயணித்த கார் கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. உருகுணை பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாத்திரை தங்காலை பிரதான வீதியூடாக செலுத்தி சென்ற கார் அவரின் கட்டுப்பாட்டை இழந்து வெள்ளமடம பகுதியில் கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் என தெரிவித்துள்ள போலீசார் விபத்தில் காயமடைந்த விரிவுரையாளர் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் அதுல சேனாரத்னம் மற்றும் அவரது மகன் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஐவர் ஜெனிக்ஸ் விடுதிக்குள் நுழைந்த கலைப்பீட சிரேஷ்ட மாணவன் முதலாம்பரிட மாணவன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த முதலாம்பரிட மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட சிரேஷ்ட மாணவன் மதுபோதையில் காணப்பட்டதாகவும் பேராதனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடளிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்கட்சிகளுடன் பிறந்துவிட்ட அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணியை நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பிரதான எதிர்க்கட்சிகளுடன் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைக்கு எதிராகவே 69 லட்சம் மக்கள் பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தவறான தீர்மானங்களினால் பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் குறுகிய காலத்தில் பலவீனமடைந்தது. தவறுகளை திருத்திக் கொள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கவனம் செலுத்தவில்லை. சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய எம்மை அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றினார். தவறான தீர்மானங்கள் நாட்டுக்கு பாரிய விளைவுகளை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து கூட்டணியை அமைக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுஜன பெரமுனவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மக்கள் ஆணை கிடையாது. இவ்விரு தரப்பினரையும் ஒன்றிணைத்து அமைக்கும் கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டுள்ளோம். வெகு விரைவில் புதிய கூட்டணி ஸ்தாபிக்கப்படும். எந்த அரசியல் கட்சிக்கும் இனி தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சரியோ தவறோ தேர்தலை உரிய காலத்தில் நடத்தினார். அவரின் அந்த கொள்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்பற்ற வேண்டும். தேர்தலை பிற்போட்டால் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வோம் என வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். தேர்தலை விரைவாக நடத்துவதே தேர்தல் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு என உறுப்பினர் கேபிபி பத்ரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான உத்தியோகபூர்வ தீர்மானம் எதிர்வரும் 22ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் எனவும் எல்லை நிர்ணய அறிக்கையின் பிரகாரம் தேர்தலை நடத்த வேண்டிய தேவை உள்ளதா என்பது தொடர்பில் ஆராயப்படும் எனவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர் கே பி பி பத்ரன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான தொழில்நுட்ப ரீதியான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தேர்தலை விரைவாக நடத்துவதே ஆணைக்குழுவின் பிரதான நிலைப்பாடாக உள்ளது என கே பி பி பத்ரன தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான நிரந்தரமான தீர்வு குறித்து அடுத்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் பலகட்ட பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அலிஷாபி தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான நிரந்தரமான தீர்வு குறித்து அடுத்த ஆண்டில் ஜனவரி மாதம் முதல் பலகட்ட பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தயாராகியுள்ளது என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ட்ரி தெரிவித்துள்ளார். சர்வகட்சி மாநாட்டில் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனங்களுக்கிடையிலான தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் நீண்டகாலமான கரிசனை கொண்டவராக இருக்கின்றார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பில் பல்வேறு கட்ட பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினை ஸ்தாபித்தல், கைதிகளின் விடுதலை உள்ளிட்டவற்றிற்கான அடிப்படை செயற்பாடுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பற்றியும் கவனத்தில் கொண்டு இழப்பீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளை வழங்குவதற்கு தயாராகவே உள்ளோம் என அலிசப்ட்ரி தெரிவித்துள்ளார். தேசிய தொழிலாளர் ஆலோசனை சபை கூட்டம் அமைச்சர் மனுசன் ஆணையக்கார தலைமையில் இடம்பெற்றது. தேசிய தொழிலாளர் ஆலோசனை சபை கூட்டம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்கார தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஆலோசனை சபை கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர், தொழில் ஆணையாளர், தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள், முதலாளிமார்களின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாட்டின் தொழில்துறை அபிவிருத்தி தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட போதிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவரும் ஆலோசனை சபையின் உறுப்பினருமான பாரத் அருள்சாமி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வு தொடர்பான யோசனையை முன்வைத்த போது முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. வவுனியாவில் 7 பேருக்கு டெங்கு தொற்று இனம் காணப்பட்டுள்ளது.
வவுனியாவில் 7 பேருக்கு டெங்கு தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா கந்தசாமி கோவில் வீதி மற்றும் நகர உள்வட்ட வீதி, உக்குளாங்குளம், நொச்சிமோட்டை, கணேசபுரம், மரவன்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தோர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். தற்போது அவ்வப்போது மழை பெய்து வருவதனால் டெங்கு நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே அனைவரும் சமூக பொறுப்புடன் தமது வாழிடங்களையும் அயல் பகுதியையும் சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்று 7-1 பிரிவின் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் உள்ள பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆலைதிவம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்குட்பட்ட பிரிவுகளில் டெங்கின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதுவரையில் 137 பேர் டெங்கின் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அகிலனின் உத்தரவிற்கு அமைய பரிசோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைவாக அக்கறைப்பற்று 7-1 பிரிவின் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள பகுதிகள் யாவும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இடம்பெற்றதுடன் குடியிருப்புகள் யாவும் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ரதிசன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட பணியில் ஆலையடிவம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் சசீந்திரன் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் மோகனதாஸ் உள்ளிட்ட ராணுவத்தினர், கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். குடியிருப்புகள், பாடசாலை கட்டடங்கள், பொது இடங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் 2 பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை கடிதம் வழங்கப்பட்டதுடன் 48 மணி வித்தியாலங்களுக்குள் துப்புரவு செய்ய வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டது. டெங்கு பரவும் அபாய இடங்களாக சில குடியிருப்புகள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது. நாட்டில் டெங்கு நோய் பரவுதலை கட்டுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் பொதுமக்களின் குடியிருப்புகள் மாத்திரமின்றி அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், பொது இடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் டெங்கொழிப்பு சிரமதானங்களை மேற்கொள்ளுமாறு ஆலையடிவம்பு சுகாதார வைத்திய அதிகாரி அகிலன் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பரிசோதனை நடவடிக்கையினையும் துரிதப்படுத்தியுள்ளார். குறித்த நடவடிக்கைகளில் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், ராணுவத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச அரபு மொழி தினத்தையொட்டி காத்தாங்குடியில் அரபு மொழி தின வைபவம் காத்தாங்குடி மத்திய மகாவித்யாலய தேசிய பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சர்வதேச அரபு மொழி தினத்தையொட்டி காத்தான்குடியில் அரபு மொழி தின வைபவம் காத்தான்குடி மத்திய மகாவித்யாலய தேசிய பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. காத்தான்குடி மஹ் அத்து ஜுன்னா அன் நபவியா பெண்கள் அரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் இந்த வைபவம் நடைபெற்றது. இதன்போது சர்வதேச அரபு மொழி தினத்தையொட்டிய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் காத்தான்குடி மஹ் அத்து ஜுன்னா அன் நபவியா பெண்கள் அரபு கல்லூரி மாணவர்களுக்கிடையில் நடாத்தப்பட்ட போட்டி நிகழ்ச்சியில் வெற்றியெட்டிய மாணவிகளுக்கான பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் இதன்போது வழங்கி அவர்கள் பாராட்டப்பட்டனர். காத்தான்குடி மஹத்து ஜுன்னா அன்னபவியா பெண்கள் அரபு கல்லூரியின் தலைவர் அஷேக் எம்சிஎம் ரிஸ்வான் மதனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். வைபவத்தில் கொழும்பு ஜம்மியத்து சவாப் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி, அஷேக் எம்எஸ்எம் தாசிம் உட்பட முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், உலமாக்கள், கல்வி அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அரபு மொழி தினம் டிசம்பர் மாதம் 18 தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட மணிகண்ட மகரஜோதி தீர்த்த யாத்திரை குழுவின் மகரஜோதி மண்டல பூஜை மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட மணிகண்ட மகரஜோதி தீர்த்த யாத்திரை குழுவின் ஐயப்பன் சுவாமியின் மணிகண்ட மகரஜோதி மண்டல பூஜை மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. மணிகண்ட மகரஜோதி தீர்த்த யாத்திரை குழுவின் குரு சுவாமி நவநீதன் தலைமையில் ஐயப்பன் சுவாமிக்கான பஜனாமிரதம் இடம்பெற்றதனைத் தொடர்ந்து விசேட தீபாராதனை பூஜைகள் பிரதம குரு சிவஸ்ரீ சிவயோக செல்வ சாம்பஸ்ரீ சாம்பசிவம் குருக்களினால் மண்டல பூஜை நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி ஸ்ரீ காயத்ரி பீடம் கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்ற ஐயப்பன் சுவாமியின் மணிகண்ட மகரஜோதி மண்டல பூஜை நிகழ்வில் பெருமளவான ஐயப்பன் சுவாமி பக்தர்கள் கலந்து கொண்டு பூஜை வழிபாட்டினை சிறப்பித்தனர். தொடர்வது உலகச் செய்தி.
ஏஞ்சலினா ஜோலி முக்கிய பதவியிலிருந்து விலகியுள்ளார். அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையகத்தின் சிறப்பு தூதர் பதவியிலிருந்து ஏஞ்சலினா ஜோலி திடீரென விலகியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐநா அமைப்பில் 20 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அகதிகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் நேரடியாக ஈடுபடுவதற்கும் தீர்வுகளுக்கான அவர்களின் வாதங்களை ஆதரிப்பதற்கும் நான் மாற்று வழியில் வேலை செய்ய வேண்டிய நேரம் இது என்று உணர்கின்றேன். அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஆதரவாக வரும் ஆண்டுகளில் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என தெரிவித்துள்ளார். ஏஞ்சலினா ஜோலி அகதிகளின் உரிமைகளுக்காக அயராது உழைத்தார் எனவும், அவர் உலகெங்கும் அகதிகளுக்கான விழிப்புணர்வையும் ஆதரவையும் உருவாக்கினார் எனவும் ஐநா பாராட்டியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்கேபிள் விசன் அணியினர் சுப்ரீம் 2 வலையமைப்பு மற்றும் திறன வலையமைப்பு உள்ளிட்ட 3 அணிகளுடன் போட்டியிட்டு வெற்றியிட்டனர். இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்பு நாரகம்பிட்டிய மைதானத்தில் இடம்பெற்றது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினர் ஒளிபரப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துநர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய 21 அணிகள் இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டிருந்தன. இந்நிலையில் இன்று நண்பகல் வரை இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் ஆஸ்கேபிள் விஷன் அணியினர் சுப்ரீம் 2 வலையமைப்பு மற்றும் திறன வலையமைப்பு உள்ளிட்ட 3 அணிகளுடன் போட்டியிட்டு வெற்றியீட்டியுள்ளனர். அத்துடன் குறித்த போட்டி ஒழுங்கமைப்பு தொடர்பில் டான்ஸ் செய்திகள் தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்த இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு விசாரணை மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் RMTKP லிவேரா கருத்து தெரிவிக்கையில், டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் இஸ் தி டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டர். இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்படும் வலையமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கிடையில் நட்புறவை ஏற்படுத்தும் நோக்கிலேயே நாம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடாத்த ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த வகையில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழுவினர் மற்றும் தயாரிப்பாளர்கள், ஒளிபரப்பாளர்கள் உள்ளிட்டவர்களை ஒருங்கிணைக்கும் நோக்கிலேயே இவ்வருடம் இந்த கிரிக்கெட் போட்டி நடாத்தப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் தொற்று காலப்பகுதியில் ஒளிபரப்பாளர்கள், தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துநர்கள் என தனித்தனியாக போட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஆனால் இவரிடத்தில் அனைவரையும் ஒரே மைதானத்தில் ஒன்றிணைக்கும் நோக்கிலேயே நாம் தற்போது 21 அணிகளை இணைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். குறிப்பாக 2 பெண்கள் அணியினரும் இந்த போட்டியில் பங்கு பெற்றியுள்ளனர். அந்த வகையில் இந்த கிரிக்கெட் போட்டியை பார்வையிட வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Come to cheer for this tournament. Thank you. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.